ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மாம்ஸ் குக்கிங் பாண்டிசெல்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் வாழைப்பூ வடை கிறிஸ்பியாக சூப்பராக அட்டகாசமாக எந்த முறையில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாழைப்பூ வடை ஃபேமஸுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மருத்துவ பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த வாழைப்பூ வடை ஆண்களுக்கு முக்கியமான மருத்துவ பலன்களை கொடுக்கக்கூடியதுங்க. எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் இதில் உள்ள மருத்துவ பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ வாங்கிக்கோங்க. அப்படின்னா தான் உள்ளே இருக்கிற பூ வந்து நமக்கு நிறம் மாறாமல் கிடைக்கும். இந்த அளவுக்கு பிங்கிஷாக இருந்தால் மட்டுமே தாங்க அது ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ. பார்த்து பக்குவமாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி அந்த பூக்களை எல்லாம் நீங்கள் எடுத்துட்டு ஒரு ஒரு பூவாக எடுத்துட்டு உள்ளே இருக்கிற ஒரே ஒரு சின்ன நார் மாதிரி இருக்கும், முதல்ல இந்த நாரை எடுத்துருங்க. இதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற அந்த கருப்பாக எடுக்கிற ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துட்டிங்கன்னா போதுங்க. இப்படி தான் க்ளீன் பண்ணணும். ரொம்பவே சிம்பிளாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு பூக்கள்லேருந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெண்டையும் எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழைப்பூ சாப்பிடும்போது நமக்கு லேசான வயிறு வலி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் எல்லா பூவுலையுமே எடுக்க பாருங்கள். ரொம்பையும் கருத்துருச்சு அப்படின்னா அந்த பூ யூஸ் பண்ண வேண்டாங்க. கட் பண்ண வாழைப்பூ எல்லாமே மோரில் கலந்த தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா சரியாக இருக்கும். இப்போது 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து 4 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியான வடை கிடைக்குங்க. சில பேர் 2 மணி நேரம் ஊற வைப்பாங்க, அந்த வடை வந்து கிறிஸ்பியாக கிடைக்காது. இப்போ ஊறின கடலைப்பருப்பை நம்ம நல்லா மிக்சியில் 1/2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. தண்ணியே விடாமல் இந்த மாதிரி 1/2 அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக அப்புறம் அரிசி மாவு இந்த மாதிரி கலக்கிற மாதிரி இருக்கும், ருசி மாறிடுங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு அரைச்சது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. மோர் கலந்த தண்ணியில் ஊற வச்சுருந்த இந்த வாழைப்பூவை பிழிஞ்சி, அதாவது தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. இது காரம் இல்லாத பச்சை மிளகாய். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாயும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம். பூண்டு 1/2 தட்டின பூண்டு ஒரு 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் இருந்தாலும் அதிகமாக சேர்த்துக்கலாம் நீங்கள். பெருங்காயம் சேர்க்கறதா இருந்தால் பூண்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெரும் சீரகம், அதாவது சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போது வடைக்கு தேவையான உப்பு கலந்துடலாம். உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரே 1 துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து கொடுக்கணும். தண்ணி எதுவுமே இந்த இடத்துல நீங்கள் தேவைப்படாதுங்க, சேர்த்துற வேண்டாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம இறுக்கமாக பொடிச்சு போடும்போது சரியாக இருக்கும். இப்போ எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூ வடை எப்போயுமே சின்ன சின்னதாக போட்டாதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ பெருசாக எதுவும் நீங்கள் சேர்த்துற வேணாம். இந்த அளவுக்கு சைஸ் இருந்தால் போதுமானது. மிதமான தீயில் நல்லா எல்லா இடமும் வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா வடை வந்து உதிர்ந்து போயிருங்க. ஏன்னா நம்ம வடையில் தண்ணி சேர்த்து அரைக்கலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வடை மாவு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. ஸோ மிதமான ஃபயர்லேயே போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கடலைப்பருப்பு வேகிறதுக்கு 7 நிமிஷம் கிட்ட ஆகுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க நம்மளோட வாழைப்பூ வடை. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க. நார்மல் கடலைப்பருப்பு மசால் வடை செய்கிறதை விட இந்த வடையும் ஈஸியாக செஞ்சிடலாம். அதை விட ரொம்பவே டேஸ்டானதும் கூட. இப்போ எல்லா வடையும் எடுத்துடலாம். எடுத்து வச்சிருக்கிற நெக்ஸ்ட் பேட்சுகளை போட ஆரம்பிச்சிடலாம். வாழைப்பூ சாப்பிட்றதுனால நமக்கு அல்சர் குணமாகுதுங்க. ஸோ அல்சர் பேஷண்ட் கண்டிப்பாக இந்த பூ சாப்பிட தவறாதீங்க. பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குங்க வாழைப்பூவில்.
இயற்கையாகவே நமக்கு வாழைப்பூ சாப்பிடும்போது சுறுசுறுப்பு அதிகரிக்குங்க. ஸோ கண்டிப்பாக யாருமே வாழைப்பூவை தவிர்க்காதீங்க. அவ்வளோதாங்க. நம்மளோட மருத்துவ பலன்கள் அதிகமான, ரொம்பவே மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய, அதிகமான சத்துக்கள் உள்ள வாழைப்பூவில் செய்யக்கூடிய வடை தயார். இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ற வேல்யூவான ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங் பாண்டி செல்வி.